இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. வணக்க மக்களே, நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்சங் கேலக்ஸி S22 பற்றின நிறைய லீக்ஸ் வந்திருக்கு, ரூமர்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சாம்சங் நியூஸ் வந்து. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி S22 பார்த்தீங்கன்னா 2022 வருஷத்தில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாம்சங் கேலக்ஸி S22 பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 2200 ப்ராசர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இதில் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், இதில் தான் ப்ரோ வித்தியாசமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் AMD ஜிபி யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா சாம்சங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா AMD ஜிபி யூஸ் பண்ணது கிடையாது, அவங்களோட மாலி ஜிபியில் தான் எக்ஸினோ ப்ராசஸருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஃபுல் சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறாங்க AMD ஜிபி. ஸோ இதனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு சொல்லப்படுது சாம்சங் கேலக்ஸி S22. ஆல்ரெடி சாம்சங் கேலக்ஸி S21 நம்ம லீக் வீடியோ போட்டப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆகுதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம், அதாவது S21 தான் AMD ஜிபி வர மாதிரி. ஆனால் கடைசி நேரத்தில் AMD அந்த ஜிபி வந்து ரெடி ஆகாத காரணத்தினால S22 வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ S21 நம்மளுக்கு பழைய மாலி ஜிபி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை S22 கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நிறைய ஏகப்பட்ட ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ கன்ஃபார்மாக வந்து AMD ஜிபி வச்சு S22 எக்ஸினோஸ் ப்ராசஸர் 2200 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு மட்டும் நல்லா நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூமர் என்னென்னா, சாம்சங் கேலக்ஸி S22 2022 வருஷத்தில் தான் வந்து எக்ஸினோஸ் ப்ராசஸரோட AMD ஜிபியோ வச்சு வரும், மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அளவில். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா A-series வந்து AMD ஜிபி வச்சு சாம்சங் A-series மொபைல் வரும் அப்படின்ட்டு எல்லா ரூமர்ஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. அதாவது லீக் இல்லை மக்களே, இது வந்து ரூமர் தான். கொரியன் வெப்சைட்டு நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது மொபைல் பற்றின லீக் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. எக்ஸினோஸ் அதாவது சாம்சங் A-series தான் ஃபஸ்ட்டு AMD ஜிபியோட வரப்போகுது அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மையான ரூமர் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் வச்சு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான் ப்ரோ. அதாவது மக்களே, சாம்சங் கேலக்ஸி A-series இப்போ ரிலீஸ் ஆக போகிறதுல பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் மிட்ரேஞ்சிலே பவர்ஃபுல்லான ப்ராசஸராக தான் கொடுக்க போகிறாங்க. அதுலேயும் மட்டும் இல்லாமல் அதில் AMD ஜிபி வந்து ஜாயின் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ வேர்ல்டிலே ஃபஸ்ட்டு தடவை AMD ஜிபி மொபைலுக்கு வந்து கொடுக்க போகிறது வந்து A-series தான் இருக்குன்னு சொல்லப்படுது. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல் இருக்கிறதுல அதிகமாக உள்ள ஜிபி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ S22 தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல் பவர் உள்ள AMD ஜிபி மொபைலுக்கு வரும் அப்படின்ட்டு நல்லா எதிர்பார்க்கப்படுது ரூமர் தரப்புலேருந்து. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இயர்லி டெஸ்டிங்காக A-series வந்து வரப்போகுது ஃபஸ்ட்டு லான்ச் ஆகி. ஸோ அது மூலயமாவே அதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு தோராயமாக கணக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் A-series பார்த்தீங்கன்னா 3 வகையான எக்ஸினோஸ் ப்ராசஸர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது A73 தான் இருக்கிறதுல பவர்ஃபுல்லான மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் வந்து போட போகிறதா பிளான்ல இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான், ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் கிடையாது. ஃப்ளாக்ஷிப் வந்து S22 மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க, அதாவது 2022 வருஷத்தில். நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ AMD ஜிபி வந்து அவ்வளோ பெரிய இதுவான்னு கேட்கலாம். ஏன்னா எக்ஸினோஸ் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மாலி ஜிபி தான் இருக்கிறதுல வீக்கு, அதாவது மற்ற காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணல, குவால்காமோட கம்பேர் பண்ணல. அதனால் கேமிங் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங்கும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு கேமிங்கில் கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது மாலி ஜிபியை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் யூசர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா தெரிய வரும் உங்களுக்கு. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் இந்த வாட்டி AMD ஜிபி வந்து கொடுக்க போகிறாங்க, இருக்கிறதுல நல்ல பவர்ஃபுல்லாக. ஸோ இது மூலயமா அவங்களோட ப்ராசஸ் இருக்கிற ஒரு டிராபேக் வந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் சாம்சங். எக்ஸினோஸில் மாலி ஜிபியோட கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸோடு இது பல மடங்கு அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது நிறைய லீக் தரப்பில், பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லீக் வந்திருக்கு, சாம்சங் வந்து இன்னும் நிறைய ட்ரேட்மார்க் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆன்லைனில். அதாவது என்ன ட்ரேட்மார்க்னா UTG 2.0 டிராகன் கிளாஸ் UTGS அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் பதிவு பண்ணியிருக்காங்க. இது என்ன இருக்கும் அப்படின்னு நிறைய லீக் தரப்புல வந்து சொல்லப்படுதுன்னா, இது அவங்க ஃபோல்டபுள் மொபைலுக்கு வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு லேயர் வந்து உருவாக்குறாங்க, அதுக்கான கோட் நேமாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேரால் சொல்லப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க கிளாஸ் லேயர் உருவாக்கலையா ஃபோல்டபுளுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தின் கிளாஸ் மாதிரி உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு நார்மல் கிளாஸ் மாதிரி ஸ்ட்ரென்த்தாலாம் இருக்காது. ஸோ இது வந்து புது வகையான ஸ்ட்ரென்த் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸாக இருக்கும் நம்பப்படுது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் இது ஃபோல்டபுள் கிளாஸ்ன்றதுனால அந்த அளவுக்கு நார்மல் கிளாஸ் அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காதுன்னு மட்டும் நல்லா தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் பார்த்தீங்கன்னா ரோலபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க, அதாவது 2022 வருஷத்தில் இது சேல்ஸ் வரும்னு எதிர்பார்க்கப்படுது.
லீக் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, அதாவது ரோலபிள் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வச்சிருக்காங்க கோட் நேம் மாதிரி, அதாவது ஜீரோல் ஜி ஸ்லைடு அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க, அதாவது ரோலபிள் ஸ்மார்ட் போனுக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு வந்து சந்தைக்கு வரும், அதாவது 2022 இது ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு போக போக லீக் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு ஏஎம்டி ஜிபி வச்சு சாம்சங்கில் ஏ சீரீஸும் அது மட்டும் இல்லாமல் S22 சீரீஸ் பவர்ஃபுல்லாக S22 சீரீஸில் வரும்னு மட்டும் நல்லா தெரிய வருது. சரி, அவ்வளோதானே லீக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ப்ரோ சிப் ஷார்ட்டேஜ்ன்றாங்க, சிலிக்கான் ஷார்ட்டேஜ்னால சிப்பு மேனுஃபேக்சர் பண்ணுறது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சாம்சங் தான் மிகப்பெரிய கம்பெனி, அதை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதை பற்றியும் ஒரு நியூஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் வந்து சிப் ஷார்ட்டேஜ் வந்து அவங்களுக்கு நெருக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்சங்கில் வந்து ஏ சீரீஸுக்கான ப்ராசஸரே சாம்சங்கால் செய்ய முடியாது காரணத்தினால இப்போ சாம்சங் ஏ சீரீஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருக்குது ரொம்ப நாளாகவே. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு, அதாவது ஏ சீரீஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது ரொம்ப நாளாக அப்படின்ட்டு. ஸோ அது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிப் ஷார்ட்டேஜ் தான், அதாவது சிலிக்கான் ஷார்ட்டேஜ்ன்றதுனால சிப்பு வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியல. பேசிக்காக சிலிக்கான் மூலயமா தான் சிப்பு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ சிலிக்கானே ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால இப்போ அந்த அளவுக்கு இது பண்ண முடியல. பண்ணாலும் ப்ராசஸர் பண்ண முடியல, அப்படியே பண்ணாலும் ப்ராசஸர் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இவங்களால அதே ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த காரணங்களால சிப் மேனுஃபேக்சரிங் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்காங்க சாம்சங். அது மட்டும் இல்லாமல் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான குவால்காம்க்கே வந்து இவங்க தான் 7 நானோமீட்டர்ஸ்க்கெல்லாம் ஃபின்ஃபிட் ப்ராசஸ் மூலயமா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ராசஸரை. ஸோ இவங்க வந்து சிப் ஷார்ட்டேஜ்ன்றது, அதாவது சிலிக்கான் ஷார்ட்டேஜ்ன்றது இவங்களை பெரும்பாலையும் அஃபெக்ட் பண்ணணும் தான் எல்லாராலையும் கருத்து தெரிவிக்கப்படுது. ஸோ இந்த சிலிக்கான் ஷார்ட்டேஜ் சாம்சங் வந்து சமாளிப்பாங்க, இதுலேருந்து மீண்டு வருவாங்க, இல்லை ஏஎம்டி அது மட்டும் இல்லாமல் ஏஎம்டி ஜிபியோட எந்த அளவுக்கு அவங்க பவரை காட்ட போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த மாதிரி அப்டேட்டில் நீங்கள் மொபைல்ஸ் அண்ட் கேஜெட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனால பரவாயில்ல, ஏன்னா நானே இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறேன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாலும் நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். அந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேணாம். நீங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எப்போ பிடிக்குதோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் இப்போ கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படி. உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நியூஸ் நல்லா இருக்கு, இந்த மாதிரி தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன தான் இருந்தாலும் நான் சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். ஸோ ஆனால் கமெண்ட் மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி. நன்றி, வணக்கம்.